not my message, by the way. It is something that I felt that we need to be aware of. இது நம்ம தெரிஞ்சிக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தையாக இருக்கிறதுனால இது ஆண்டவர் எங்களுக்கு இந்த ஃப்ரைடே ஜபத்தில் ஒரு 2 weeks பேக்காக இருக்கும் மாமா 2 weeks பேக் இருக்கும் தட் காட் ஷோட் அஸ் இந்த வசனம் நம்மளோட சபையில் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன ஆண்டவரே விஷன் கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது இந்த வார்த்தை ஆக்சுவலாக நம்மளுக்கு ஆண்டவர் காமிச்சார் இது என்னென்னா இட்ஸ் The time is short. நேரம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. There's not much time for you and me. So, if you really want to change your ways, it's now. உங்களோட வழியில் நீங்கள் மாறணும்னு விரும்புகிறீங்கன்னா இது இப்போ தான்ப்பா நேரம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் நம்மளுக்கு. நம்ம சபையை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர் நம்மளுக்கு வார்னிங் மாதிரி கொடுக்குறார். நோவா வந்து பேலைக்குள்ளே போயிட்ட உடனே ஆண்டவர் கதுவை சாத்திட்டார். No one could enter after that. That time is coming now. When he comes and takes his people and goes, adukapra avara kooptu prayojanamae kadaiyadu. You cannot enter once the door is closed. Idu ore sevaru maari, inda sevarila neenga odachi po mudiyadu. Once the wall is built up completely, there is no way in which we can enter. So God is telling, அந்நியாயம் பண்ணுறோம் பண்ணிக்கிட்டே போட்டோம் தேர் கோயிங் டு ரீப் தட் ரிவார்ட் அடுத்த வசனம் பாருங்களேன் கேன் யூ ரீட் தட் லவுட் ப்ளீஸ் நெக்ஸ்ட் வர்ஸ் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஆமென் ஹீ இஸ் கம்மிங் டு கிவ் ஈச் பர்சன் ஃபார் வாட் ஹீ ஹஸ் டன் ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அந்நியாயம் பண்ணுறோம் பண்ணிக்கிட்டே போட்டோம் அசால்ட்டாக இருக்கிறோம் அசால்ட்டாக இருந்துக்கிட்டே போட்டோம் அடுத்த வாரம் எப்படி இருக்கோம்னு தெரியாமல் ஜாலியாக நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி இருந்துட்டு போகிறவங்க இருந்துட்டு போட்டோம் ஆனால் நான் இன்னும் பரிசுத்தமாகணும் நான் இன்னும் ஜஸ்ட்டாக இருக்கணும் நான் ஆண்டவர்கிட்ட இன்னும் சேரணும் அப்படின்னு வாஞ்சியாக இருக்கிறவங்க இன்னும் அதிகமாக செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கி ஐ டோன்ட் நோ யுவர் சிச்சுவேஷன் இஃப் யூ திங்க் நெக்ஸ்ட் சண்டே இஸ் அகேன் கோயிங் டு பி தேர் ஃபார் யூ மேபி மேபி நாட் உங்களுக்கு அடுத்த சண்டே உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துடுவாரான்னு தெரியல இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போய் சேருவோமான்னு தெரியல இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வராமல் நம்ம ஜீவனும் இருப்போமான்ட்டு எனக்கு தெரியல வி டோன்ட் நோ டுடே இஸ் த டைம் நவ் இஸ் த டைம் யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் வேஸ் த சர்ச் ஹேஸ் டு சேஞ்ச் இட்ஸ் வேஸ்னால் அது இப்போ பிஃபோர் இட்ஸ் டூ லேட் ஸோ ஆல் தோஸ் ஹூ திங்க் தட் வந்துட்டு போகிறதே சபைக்கு வந்துட்டு போகிறதே பெரிய விஷயம் அப்படின்னு யோசிக்கிறவங்க திருப்பி யோசிங்க ஏன்னா ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் லாஸ்ட் வீக் இருந்த மாதிரியே நம்ம இந்த வீக் இருக்கக்கூடாது வி ஷுட் சேஞ்ச் வி ஷுட் ஹங்க மோர் ஃபார் த லார்ட் ஆண்டவருக்கு இன்னும் தாகமாக இருக்கணும் ஆண்டவரோட வார்த்தையை இன்னும் வாசிக்கணும் ஆண்டவருக்காக சீக்கிரம் ஏஞ்சி ஜெபிக்கணும் அதிகமாக ஜெபிக்கணும் அதிகமாக ஆண்டவரோட வார்த்தையை வாசி அதிகமாக ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ளணும் This is what God is warning us. He is trying to tell us, உனக்கு பரிசுத்தம் ஆகணும்ன்ட்டு விருப்பம் இருக்குல்ல இன்னும் சீக்கிரமாக அது இன்னும் ஆய்க்கோங்க ஆனால் அசால்ட்டாக இருக்கவங்க அப்படி இருந்துட்டு போங்க உங்களுக்குன்ட்டு ஒரு பலன் வரப்போகுது How many of you want to say here, I want to change? I want to change before the Lord comes. I want God to take me to be with Him. அதனால் நான் இன்னும் பரிசுத்தம் ஆகணும்னு விரும்புகிறேன் I cannot be careless anymore. அசாத்தியமாக இருக்க முடியாது So this is just something that I just wanted to share with you before we go into the message. Now, shall we just, can you just close your eyes and say, ஆண்டவரே, என் கூட பேசணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கடா என் கூட பேசுங்கப்பா If you wish to speak to me, Lord, I want to tell you I'm available. I am hearing, I'm preparing my heart, Lord, to hear your word. I want to hear you speak to me, Lord. ஆண்டவர் நம்ம கூட பேசட்டும் இயேசுவே இந்த நேரத்துக்காக நன்றி அப்பா எனக்கு இந்த தருணத்தை கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி அப்பா இந்த நேரத்தை ஆண்டவர் தாமே யூஸ் பண்ணுங்க ராஜா ஹோலி ஸ்பிரிட் யூ ஸ்பீக் த்ரூ மீ ஹியர் ஐ ஆம் யுவர் வெஸல் லார்ட் ஸ்பீக் டு யுவர் பீப்புள் ஹியர் ஓ ஃபாதர் We are all your people, Lord. Help us. In Jesus' name we pray. Amen. Okay, so this is a prayer
that is a prayer of an afflicted person, a person who's alone. Tannimiya irukkira oru manidanoda jabam idu. It's a heights of desperation nu solalam. Or and the tannimai sila time, how many of you have experienced loneliness in your life? அது நம்ம இட்ஸ் சம்திங் வேர் நம்ம கூட இருப்பாங்க, மக்கள் இருப்பாங்க, ஆனாலும் இட் இஸ் நாட் லைக் பீயிங் ஒன் பீயிங் தேர் ஃபார் ஐ மீன் தேர் இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் ஃபீலிங். அவங்க நம்ம கூட இல்லை, நம்ம தனியாக தான் இந்த பாதையில் போகிறோம். நிறைய ஒய்ஃப்ஸ் வென் தே கெட் மேரிட் அண்ட் கோ இன் டு த ஹஸ்பண்ட்ஸ் ஹவுஸ், அவங்களுக்கு ஒரு தனி ஜேர்னி, அது எல்லாமே புதுசு, அது தனியாக தான் இருப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் இருப்பாருன்னு சொல்லலாம், பட் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் ஓன்லி த ஒய்ஃப் ஹேஸ் டு ட்ராவல் தட் பாத் அலோன். வென் வி ஆர் இன் த டெத் பெட், அந்த பாதை, தட் பாத் இஸ் ஓன்லி ஃபார் அஸ். அது தனிமையின் நேரம். சிக்னஸ் வரும்போது அது தனிமையின் நேரம். வி ஆர் ஓன்லி ஃபேஸிங் தட் பெயின், வி ஆர் ஃபேஸிங் த டிஃபிகல்ட்டி. உங்களுக்கு என்னங்க புரியுது, நீங்கள் வென் யூ கோ வென் த லேடிஸ் ஆர் கிவிங் பர்த் டு தேர் சில்ட்ரன், அங்கே போய் ஆறுதலாக பேசி பாருங்களா, உங்களுக்கு அடிதான் விழும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வழியில் நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்களான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வழி, அந்த வேதனை. ஸோ ஹியர் த சாமிஸ்ட் இஸ் ரைட்டிங், போரிங் அவுட் இஸ் ஹார்ட். அண்ட் வென் ஹீஸ் போரிங் அவுட் இஸ் ஹார்ட், அவர் எந்த டெப்த்தில் போகிறாருன்னு நம்ம பார்க்கலாம். இன் திஸ் சாம் இஸ் டிவைடட் இன் டு ஃபியூ பேசஜஸ். த சாம்ஸ் 1 to 11th verse varaikum, he is describing his agony. Enna madri baadhichiruka avarku nte, he is explaining that. It's a desperate cry for help. Andavare, enakku please help pannunga. And the first vasaname, enna potirukku? Yen vinnappatha kelungappa. Thirupi adu repeat pandra mari adu solraru. ப்ளீஸ் ஆண்டவரே என்னை கேளுங்களேன், ப்ளீஸ் அப்பா ஏன் இங்கே இருக்கிற நிலைமையை பாருங்களேன் அப்படின்னு ஹீஸ் க்ரைங் அவுட். அண்ட் தென் 12th வேர்ஸ்லேருந்து யூ சி ஹீஸ் ப்ரேசிங் காட், தட் காட் ஹீ வில் பில்ட் அப் ஜாயன் அகேன் அண்ட் ஹீ ஃபேவர்ஸ் இஸ் பீப்புள், ஹீல் டெலிவர் தெம் அப்படின்ட்டு அவர் உற்சாகப்படுத்திக்கிறார். ஹீஸ் ட்ரஸ்டிங் இன் த லார்ட், ஆண்டவரோட வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஹீஸ் ட்ரைங் டு சே, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, நான் தகுதியே இல்லை, நான் ரொம்ப வீக் ஆண்டவர், ஆனால் நீங்கள் அப்படியே ஆப்போசிட் அப்படின்ட்டு அந்த கம்பேரிசனை கொண்டு வரார். டுவர்ட்ஸ் எண்ட் ஹீ ப்ரேஸ் வித் கான்ஃபிடென்ஸ் அண்ட் அ விக்ட்ரி, ஒரு ட்ரையம்ஃபன்ட்ஸ் நோட்டில் முடிக்கிறார் அந்த சங்கீதத்தை, டு சே தட் நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ் ஜென்ரேஷன்ஸ் வில் கண்டினியூ டு பி பிளெஸ்ட், காட் இஸ் ஃபார் எவர், ஹீ வில் ரெயின் சுப்ரீம், அவரோட சபை கட்டப்படும், Zion will be rebuilt and his promises will stay. அந்த நோட்டில் முடிக்கிறத நம்ம பார்க்குறோம். So now I want to say, on the first 11 verses-ல, if I have to sum it up, you can relate to some of it. அவர் poetic language-ல யூஸ் பண்ணியிருக்கிறாரு, ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற நம் the things that we are affected with, he is also affected. ரொம்ப கஷ்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் யாரோ நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவங்க இறந்து போயிட்டாங்க, ஆர் யூ ஆர் கோயிங் த்ரூ அ வெரி பிக் டிஃபிகல்ட்டி, யுவர் மேனேஜர் டோல்ட் யூ ஹவ் லாஸ்ட் யுவர் ஜாப் ஆர் சம் ப்ராப்ளம், அந்த இடத்துல இருக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், வி ஆர் ஸோ அஃப்ளிக்டட், நம்மளுக்கு அழுக தான் வரும், அந்த பாரம் அப்படி சுமக்கிறவங்களாக இருக்கிறோம், சாப்பிட முடியாது, எனக்கு இப்போ சாப்பாடே வேணாங்க, இல்லை உங்களுக்கு இஷ்டமுள்ள ஐட்டம் கொண்டு வந்தால் கூட உங்களுக்கு அதை சாப்பிட்ணுன்னே தோணாது, இல்லை தூங்க முடியல, முன்னாடியெல்லாம் அப்படி தூங்குவோம், படுத்தா தூக்கம் வந்துடும், ஆனால் இப்போது தூங்க முடியல, அதை நான் எப்படி முடிக்க போகிறேன், இதை நான் எப்படி பண்ண போகிறேன், ஹவு வில் ஐ க்ராஸ் திஸ் ஃபேஸ் லார்ட், ஆனால் இந்த மாதிரி ஒரு வேதனை நான் எப்படி, ஹவு கேன் ஐ லிவ் டுமாரோ லார்ட், இப்படி இவங்களை எப்படி நான் பார்க்க முடியும், அந்த மாதிரி ஒரு வேதனை நம்மளை உள்ளே புரட்டிக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் யூ ஃபீல் லோன்லி, என்னை யாரும் புரிஞ்சிக்கிறதுக்கு இல்லையே, தனிமையாக இருக்கிறேனே நான், அந்த தனிமை நம்மளை ரொம்ப சூழ்ந்து கொள்ளும். இட் இஸ் நாட் ஓன்லி ஃபீலிங் அலோன் ஃபிசிக்கலி, ஃபிசிக்கலாக யூ கேன் ஃபீல் அலோன், பட் லோன்லினஸ் இஸ் யூ ஃபீல் தட் லோன்லினஸ் இன்சைட் ஆஃப் யூ, அந்த தனிமையை ரொம்ப
அறிஞ்சிக்கொள்கிறவங்களா நம்ம காணப்படுவோம். வி ஆர் ரிடிக்யூல்டு, வி ஆர் மாக்ட், வி ஆர் கர்ஸ்ட். நம்மளை சாபம் கொடுக்குறாங்க நிறைய பேர், நம்மளை பார்த்து சிரித்து அவங்க கலாட்டா பண்ணுறாங்க. அந்த மாதிரி என்னை ஆக்கிட்டீங்களே ஆண்டவரே, நான் எவ்வளோ பெருமையாக எவ்வளோ அழகாக என்னென்னலாம் நான் பேசிட்டு வந்தேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு மூஞ்சி காமிக்க முடியலையே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆம் வேஸ்ட் லார்ட், என் லைஃபே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சுல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம். அண்ட் ஹி இஸ் ஆல்சோ சேயிங், ஆண்டவரே உங்களோட கோபத்தினால தானே என்னை இப்படி ஒதுக்கி வச்சுருக்கீங்க. ஹீ இஸ் ஏபிள் டு சீ காட்ஸ் ராத். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப கிறிஸ்டியன்ஸாக ஆகிடுறோம், ரொம்ப ரிலிஜியஸ் ஆகிடுறோம், நம்ம கஷ்டத்தின் பாதையில் போகும்போது ஆண்டவர் நம்ம மேலே கோபமாக இருக்கிறாருன்னு அந்த யோசிப்பே நம்மளுக்கு வராது. கஷ்டத்தில் போகிறோம் நம்ம, காட் வில் பிரிங் அஸ் த்ரூ, தட்ஸ் வெரி குட். ஆனால் எதுக்காக கத்தர் உங்களை அந்த இடத்துல அந்த மாதிரி பிரச்சனையில் உங்களை போக சொல்கிறாருன்ட்டு நம்ம கேட்டோன்னா, சில டைம் அவரோட கோபத்தையும் புரிஞ்சிக்க முடியும். நம்மளால் நம்ம மேலே கோபமாக இருக்கிறாரா தேவன்ன்ட்டு நம்மளுக்கு புரிஞ்சிக்கணும். எப்போ நடக்குது? ஏன்னா ஐசாயா 54 நம்ம பார்க்குறோம் ஒரு வசனத்தில், ஐ வாஸ் ஆங்க்ரி வித் யூ ஃபார் அ ப்ரீஃப் மோமெண்ட், கொஞ்ச நேரத்துக்கு நான் கோபமாக இருந்தேன், அதுக்கப்புறம் நான் திரும்பிட்டேன். அப்போனா கோபம் வருது ஆண்டவருக்கு நம்ம மேலே, இல்லை கோபம் இல்லாமல் இல்லையே. சாமி சொல்கிறாரு, ஆண்டவர் என் மேலே கோபப்பட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே. ஸோ சம்டைம்ஸ், நாட் ஆல் த டைம், சம்டைம்ஸ் காட் டேக்ஸ் அஸ் த்ரூ சர்டன் சிச்சுவேஷன்ஸ் பிகாஸ் ஹீஸ் ஆங்க்ரி வித் அஸ். ஹீ வாண்ட்ஸ் டு டீச் அஸ், ஹீ வாண்ட்ஸ் டு டீச் அஸ். ஐ வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் த வர்ஸ் தட் சேஸ் ஐ எம் லைக் என் அவுல் இன் த டெசர்ட். 6வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? I am like an owl in the desert. யாராச்சு வாசிக்கிறீங்களா? அது ஆந்தைய போல் ஆனேன். எங்க? வனாந்திரத்தில், இந்த டெசர்ட். அது மட்டும் நீங்க நிறைய இந்த ஃப்ரேஸை வச்சு நிறைய மெசேஜ் கேட்டிருக்க மாட்டீங்க. பட் ஐ வாண்ட் டு ஷோ யூ த சாமிஸ்ட் இஸ் பிரிங்கிங் அவுட் அவர் பேரலல், கம்பேரிங் ஹிம்செல்ஃப் டு அன் அவுல் இன் த டெசர்ட். He is comparing himself. நம்ம வந்து கம்பேர் பண்ணணும்னா, ஹி இஸ் கிவிங் அஸ் அ பிக்சர், நம்மளுக்கு புரியறதுக்கு ஒரு இடத்த அப்படி காமிக்கிறாரு. டெசர்ட்னா இட் இஸ் அ ரூயின்டு பிளேஸ், இட்ஸ் அ டெசலட் பிளேஸ். அதில் ஒரு அவுல், அவுல் பை இட் செல்ஃப் இஸ் அ லோன்லி க்ரீச்சர், தன்னிமே உள்ள ஒரு பறவை. அது கூட்டி சேர்ந்து எல்லாரும் ஒன்றா இருக்கிற பேர்ட் கிடையாது அது. So he is showing his loneliness. Owl itself is lonely, alone, and in a lonely place, in a deserted place. And the edame is destroyed, it's ruined. God takes us through a desert experience many times. Indha mari oru soolnilaiyila aandavar nammala kooti seikkirar. Moses spent 40 years in the desert before God called him to go and deliver his people from Egypt. 40 varsham Moses enga irundhaaru? Desert la dhaan irundhaaru. Aandavar avara prepare pannitirundhaaru. Edhukaga? Oru periya vela. Enna vela adhu? Israel janatha Egypt la irundhu kootittu ponom. 40 varsham desert la irundhaaru. Innikku nama ethana per 40 vayasu aayirukku? Imagine 40 years in the desert to do something great. அந்த 40 என்ன மாதிரி இருந்திருக்கோம் யோசித்து பாருங்களேன். நம்மளுக்கு வந்து ஒரு 2 டெசர்ட்ல இருந்தாவே முடியல, 40 அவர் இருந்திருக்கிறார். தென் 40 அதுக்கப்புறம் இஸ்ரேலை ஜனங்களும் டெசர்ட்ல தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனத்துக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கிறார். டேவிட் ஹிட் அ லாட் இன் த டெசர்ட். சால் வந்து அவரோட ஜீவனுக்கு பின்னாடி வந்துட்டே இருக்கும் போது, டேவிட் இஸ் கோயிங் அண்ட் ஹைடிங் ஹிம் செல்ஃப் இன் த டெசர்ட். ஸோ டெசர்ட் இஸ் அ பிளேஸ் வெர் யூ ட்ரை டு கோ அண்ட் ஹைட். டெசர்ட் இஸ் அ பிளேஸ் வெர் யூ ஆர் ட்ரைங் டு லேர்ன் ஃப்ரம் த லார்ட். டெசர்ட் இஸ் அ பிளேஸ் காட் இஸ் செட்டிங் யூ அசைட் அண்ட் சேயிங், அங்கே இரு கொஞ்ச நேரம். ஜீசஸ் ஆஃப்டர் ஹிஸ் பேப்டிசம் பீயிங் ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட், வாட் இஸ் இட்ஸ் ஏ? ஹி வாஸ் லெட் இன் டு த டெசர்ட் டு பி டெம்ப்டட். டெம்டேஷன் அங்கே காத்துக்கிட்டு இருக்கு, அதுக்காக பரிசுத்தாவியானவர் அவரை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறார். எத்தனை நாள் இருந்தார் அங்கே? 40 இன் த டெசர்ட்.
Jesus also had to go through a desert experience. அப்போ நீங்களும் நானும் கண்டிப்பாக போவோம்ல, யாரையும் ஆண்டவர் ஸ்பேர் பண்ணல. So we all have a desert experience. இது வரைக்கும் வரலன்னா வரப்போகுது, ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. ஆனால் சில டைம் 40 நாள், சில டைம் 40 வருஷம், எப்படி இருக்க போகுது நம்மளோட வாழ்க்கையில்ன்னு தெரியல. But you know what? The word of God in Hosea chapter 2 and verse 14, it says, I will lead her into the desert and speak tenderly to her there. அப்போனா ஆண்டவர் வந்து பரிசுத்தாவியானவர் எப்படி இயேசு சாமியை நடத்தினாரோ டெசர்ட்குள்ள, ஹோலி ஸ்பிரிட் வில் லீட் அஸ் இன் டு த டெசர்ட் அண்ட் ஸ்பீக் டு ஹர் தேர். அப்படின்னா ஹிஸ் வாண்ட்ஸ் டு ட்ரா அஸ் அவே ஃப்ரம் எவ்ரி திங் தட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ். நம்மளோட வாழ்க்கை சாம்பலாக போயிருக்கலாம், தனிமையில் இருக்கிறத நம்ம உணரலாம். வி மைட் ஃபீல் லைக் அ ஹோல் சிச்சுவேஷன் இஸ் கான் பேட் அண்ட் ஹீ இஸ் காலிங் அஸ் டு பி வாக்கிங் திஸ் பாத் அலோன். பட் தேர் இஸ் ஹோப். வை இஸ் தேர் அ ஹோப்? பிகாஸ் காட் is a God who restores. God does the work of rebuilding us. அவரோட வார்த்தையில் இப்போ சாம்ஸ் 102 verse 16 பார்க்குறோம், He will build Zion again. அவர் திருப்பி கட்டுவார். And He will show His glory. நம்மளை ஒரு டெசர்ட்டோட பாதையில் நடத்துகிறாருன்னா அங்கே வந்து நம்மளை திருப்பி கட்டி உள்ளே போகிற விதத்தில் வெளியே வரமாட்டோம், வித்தியாசமாக வரப்போகிறோம். The desert experience is something that God uses to transform our lives. He rebuilds our lives. And He will take away things that we are struggling with and replaces it with His strength. அங்க நம்ம போன விதம் வெளியே வரமாட்டோம், வித்தியாசமாக ஆண்டவர் நம்மளை மாற்றி கொண்டு வர தேவனாக இருக்கிறார். But you know what? There's some important points here that I want to share. I want you to listen very carefully to this. Verse number 17. He regards our prayers. நம்மளோட ஜெபத்தை கேட்குற தேவனாக இருக்கிறார். And He will not despise it. தள்ளி விடுற தேவன் கிடையாது. That doesn't mean He will answer that prayer. I will come to that later. Okay? Next. Why is He choosing owl? Owl of the desert னே இருக்குங்க. There is an owl that is an owl that lives only in the desert. இந்த அவுலுக்கு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. Unique characteristics, exceptional qualities irukku. No wonder the psalmist used this bird as an example. You know, in the owl vandu, it is something for us to learn from its character to see why the psalmist used that. Appo namma desert experience la aandavar eppadi nammala maatrathukku oru clue kudukkira maadhiri namma paakalam inga. In 2 Corinthians chapter 3 and verse 18 it says, We are transformed into His likeness. Appo, there is a transformation process that is happening. Right? So when we go into the desert, ஒரு மாதிரி போகிறோம், வெளியே வரும்போது இன்னும் ட்ரான்ஸ்ஃபார்ம்டாக வரோம். யாரை மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம்? ஆண்டவரோட சாயலில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு நம்ம வரோம். ஓகே, ஸோ யூ வில் பி ரீபில்ட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ கான்ஃபிடென்ஸ் டுடே, யூ வில் பி ரீபில்ட். நீங்கள் வந்து டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸில் உள்ளே போன மாதிரி வெளியே வர மாட்டீங்க. லெட்ஸ் லுக் அட் ஃபியூ குவாலிட்டிஸ் ஆஃப் தி அவுல். ஃபர்ஸ்ட் வந்து, இட் கேன் ரொட்டேட் இட்ஸ் ஹெட் 270 degrees. அப்படின்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, படத்துலலாம் பார்க்குறோம் அப்படியே ஃபுல்லாக திரும்பும். நமக்கு இவ்வளோ தூரம் தான் போக முடியும், 180 degrees தான் நம்ம திரும்ப முடியும். தட் கேன் டூ 270 degrees. அப்படின்னா பின்னாடி என்ன நடக்குதுன்னு கூட அதுக்கு பார்க்க முடியும். So which means God is saying He will build a greater ability for us to spot danger. பின்னாடி ஏதாவது ஆபத்து வருதுன்னா பார்க்குறதுக்கு ஆண்டவர் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறார். ஸோ வென் யூ ஆர் கோயிங் த்ரூ, நீங்கள் எந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்களோ நீங்கள் அதில் பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஸ்பெஷல் சென்சஸை கொடுத்துருக்கிறாரா டு வாட்ச் ஃபார் டேஞ்சர். நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க, ஆஸ் யூ வாக் க்ளோஸ்லி வித் த லார்ட், ஆண்டவர் உங்களுக்கு டக்கு டக்குன்ட்டு அந்த ஃபீலர்ஸ் மாதிரி கொடுப்பார். இவங்க யாரோ வரப்போகிறாங்கம்மா, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் விட்டுருக்காங்கம்மா, அதுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துவார். When you are alone, it means you are alone with God and God is fine-tuning your hearing skills and your sensation to watch for danger.
like how the owl can do. That's one transformation. Secondly, it can neutralize poison from snakes. Owl has a special ability. Anga irukkira desert la irukkira paambella adoda poison vandu will not affect the owl. Appadi neutralize pannidoma. Appa aandavar nammalku enna inga kudukkaraaru? To tread upon serpents and scorpions nu sonnar la, you will be able to handle any kind of danger. Enna madri poison ungalku kudutalum ungala baadhikkaadu appdin aandavar solrar. When you come out of the desert, inga indha mari vara poringa, onnume ungala baadhikkaadu adukapram. Amen. Praise the Lord. Next, it has an excellent night vision. Night la nalla oru paarva irukum avulku. Exceptional quality adu. No special glasses ellam kedaiyadhu, adu kaandora kuduthirukra oru idu. So when we go through the desert experience and we come out, we will be able to see things that are unseen. Paakka mudiyathada aandavar paakka veppar. Amen. Hallelujah. Next, exceptional adaptation quality. Appadina enna desert la, it is extreme weathers, bayangara soodu, bayangara kuluru, bayangara snow, and the sandstorms nariya varum indha maadhiri situation. So desert experience idellam varum, neengalum prepared ah irukkanum, naanum prepared ah irukkanum. Kuluru jaasthi irukkalam, thaanga mudiyada kulur adu. Anal jaasthi irukkalam, storms jaasthi varalam, thaagam nariya thevaipadum. இது அண்ட் ப்ரொட்டெக்ஷன் இல்லை, பக்கத்தில் யாரும் இல்லை ஹெல்ப்புக்கு. இந்த மாதிரி இடத்துல ஆண்டவரே நம்ம கூட இருந்து ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் ஹீ இஸ் கோயிங் டு ஹெல்ப் அஸ் அடாப்ட் டு இட். ஆமென். எபிலிட்டி டு ஹேண்டில் எனி சிச்சுவேஷன். வென் யூ கம் அவுட் ஆஃப் இட் ஆன் தி அதர் சைட் ஆஃப் த டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ், என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன். Bring it on அப்படினு சொல்லுவோம். வரட்டும் பாப்போமே, என் கூட யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். நான் எங்கே தோற்று போகிறேன் அப்படின்னு ஒரு விசுவாசம் கொண்டு வாங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் கொண்டு வாங்க, நான் ஃபேஸ் பண்ணுறேங்க. ஓடி போய் ஒளிஞ்சிக்கவே மாட்டோம். இதுக்கு முன்னாடி அப்படி பண்ணியிருக்கலாம். ஆண்டவரே ப்ளீஸ் 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 லார்ட் எடுத்துருங்க வேண்டாம் லார்ட், இந்த மாதிரி அழுதுட்டு இருந்த ஜெபம் எப்படி மாறிடும்? பிரிங்கிடான் பார்த்துப்போம் ஆண்டவரே, நம்ம ரெண்டு பேரும் பார்த்துக்கலாம்ல. ஐ எம் பிஹைண்ட் யூ லார்ட், நீங்கள் எனக்கு முன்னாடி போகிறீங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு விசுவாசம் நமக்குள்ளே ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். நெக்ஸ்ட், இட்ஸ் அ மோஸ்ட் ரெசிலியன்ட் ஆஃப் ஆல் க்ரீச்சர்ஸ். இட் இஸ் கால் த லார்ட் ஆஃப் த டெசர்ட். டெசர்ட்டுக்கே அது ஒரு கடவுள் மாதிரி ஒரு க்ரீச்சர் தான். என்ன பாதிப்பு வந்தாலும் ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. இட் இஸ் லைக் ரூலிங் த டெசர்ட். அப்போ இட் வில் நெவர் கிவ் அப் ஆன் எனி திங். என்ன வந்தாலும் பார்க்குற ஒரு சக்தி உள்ள ஒரு இதுவாக இருக்கும். இட் வில் நெவர் ஸ்டாப் த்ரைவிங் அன்டில் தி எண்ட். அதோட முடிவு வர வரைக்கும் இட் வில் கீப் வின்னிங், இட் வில் கீப் ஸ்ட்ரகிளிங், இட் வில் கீப் ஃபைட்டிங், இட் வில் நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்கணும். டோன்ட் கிவ் அப் இன் பிட்வீன், நடுவில் விட்டுறாதீங்க. ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிங்க, ஓடிக்கிட்டே இருங்க. காட் வில் ஹெல்ப் அஸ். ஓடிக்கிட்டே இருங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் நிற்காதீங்க, என்ன ஹேர்டில் வந்தாலும் நிற்காதீங்க. தேவன் நம்ம கூட இருக்கிறார். இந்த டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காசஸ் அஸ் டு பில்ட் அவர் ஃபெய்த் இன் ஹிம் ஸோ மச். பிகாஸ் காட் சேஸ் ஐ வில் ரீபில்ட் யூ, ஹீ வில் ரீபில்ட் அஸ். வெர்ஸ் நம்பர் 12 பார்க்குறோம், God is enthroned on high. He is God eternally. நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், நம்ம போயிடுவோம் நாளைக்கு, ஆனால் ஆண்டவர் இருப்பார். ஆதாம் காலத்திலேருந்தே அவர் இருக்கிறார். ஆதாம் வந்தார் போயிட்டார், மோசஸ் வந்தார் போயிட்டார், நாம் வரோம், நம்மளும் போயிடுவோம் ஒரு நாள். ஆனால் ஆண்டவர் இருக்கிறாரா? அவர் எப்பயாச்சும் போனாரா? அவரோட ராஜ்யம் நித்தியத்துக்கு உண்டது. We are here today, we are gone tomorrow, but His generations will continue, His work will continue,
His purposes will continue no matter what happens to you or to me, actually speaking. அவர் கொடுக்கிற வார்த்தைகள் என்றைக்கும் நிலை நிற்கும். So when we go through this desert experience, God wants us to put our trust in Him. அவர் கொடுக்கிற வார்த்தையை நம்பி நிற்கணும், ஏன்னா அவர் மட்டும்தான் நிற்பார். Forever He will only stay. He is only behind everything. He is the author of everything. He is the finisher of everything. I just took a quote from Victor Hugo. He says, God is behind everything, but everything hides God. ஆண்டவர் தான் எல்லாத்துலேயும் எல்லா சூழ்நிலைக்கும் பின்னாடி இருக்கிறார், ஆனால் நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது அது. We are not able to see God in certain situations. எல்லாம் மறைந்து இருக்கிற மாதிரி இருக்கும். எது மறைந்து இருக்கு? ஆண்டவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறாருன்னு மறைந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். He is everything. He is there behind everything. Sometimes our situations, நம்ம என்ன யோசித்துக்கிறோம், ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரு, நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டோம், நம்ம இப்போ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் போது, வி டோன்ட் ரியலைஸ் ஆண்டவர் தான் நம்மளை அந்த டெசர்ட்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாருன்னு மறந்துடுறோம். இந்த சூழ்நிலையை ஆண்டவர் தான் கிரியேட் பண்ணியிருக்கிறாருன்னு மறந்துடுறோம். இந்த மாதிரி கஷ்டங்கள் வரணும்ன்ட்டு ஆண்டவர் தான் நியமித்திருக்கிறாருன்னு மறந்துடுறோம். வி ஆர் ஃபர்கெட்டிங் தட் காட் இஸ் ஆர்கெஸ்ட்ரேட்டிங் எவ்ரி திங். ஆமாம், நீங்களும் நானும் தப்பாக சாய்ஸஸ் பண்ணுறோம். வி ஹாவ் கான்சிக்வன்சஸ். தப்பான டிசிஷன்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு கான்சிக்வன்சஸ் இருக்குது. ஆண்டவரை நம்ம கோவப்படுத்துறதுக்கு நம்மளுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் அன்புள்ள தேவன். அந்த கோவத்தை நம்ம மேலே காமிக்காமல் நம்மளை ரீபில்டு பண்ணுறதுக்கு ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன் டைம்ஸ் லைக் திஸ் வி ஹாவ் டு ரிமெம்பர் God's nature, God's character, God's promises. என்ன மாதிரி நம்ம யோசித்துக்கணும் டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸஸில் நம்ம போகும்போது? ஹவு டு வி பொசிஷன் ஆர் செல்ஸ்? பொசிஷன் யோர் செல்ஸ் இன் த வேர்ட் ஆஃப் காட். Position yourself in the promises of God. ஆண்டவரோட வார்த்தையும் ஆண்டவரோட ப்ராமிசஸ் மேலேயும் நிலை நிற்கணும். என்ன மாதிரி ப்ராமிசஸ்? சும்மா எக்ஸாம்பிள்ஸாக தான் நான் கொடுத்துருக்கேன் இங்கே. ஆண்டவர் வந்து எனக்கு கண்டிப்பாக விடுதலையை தருவார். He is for me, He is not against me. அவர் வந்து தனிமையின் நேரத்தில் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார். He will never leave me, He will never forsake me. Those who are lonely, God says, He puts them in families. அப்போனா எவ்வளோ கரிசனை உள்ள தேவன். He will satisfy my needs. என்னோட தேவைகளெல்லாம் அவர் சந்திப்பார் அந்த டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லையும். என்னை பலப்படுத்துவார், என்னோட ஜெபத்தை அவர் கேட்பார். He will never leave us. He will never forsake us. He will never reject us. He will never stop caring for us. இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம அறிக்கையிடணும். ஏன்னா அந்த நேரத்தில் நெகட்டிவ் தாட்ஸ் தான் நிறைய வரும், பாசிட்டிவாக வராது. ஸோ வி நீட் டு ரீப்ளேஸ் தட் வித் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் மேக் இட் அ பாசிட்டிவ் ப்ரொக்ளமேஷன் தட் திஸ் இஸ் த காட் ஹூம் ஐ சர்வ். ஹீ இஸ் ஃபார் எவர் அண்ட் ஃபார் எவர். வேர்ஸ் நம்பர் 11 வரைக்கும் அழுததை நம்ம பார்த்தோம். வேர்ஸ் நம்பர் 12ல ஆண்டவர் வந்து நித்தியத்துக்குன் தேவனுன்னு நம்ம பார்க்குறோம். இங்கிலீஷில் பட் யூ ஓ லார்ட். அந்த பட்டுன்னு போட்டது தான் பெரிய டிஃப்ரென்ஸ் அங்கே. நான் இந்த நிலைமையில் இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் வேற லெவல் அப்பா. யூ ஆர் கோயிங் டு பி தேர் ஃபார் எவர். வென் திஸ் ஹேப்பன்ஸ், ஆல் வி கேன் சே இஸ் வேர்ஸ் 24ல நம்ம பார்க்குறோம், ஆண்டவரே என்னை டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸில் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, நான் வெளியே வரும்போது வித்தியாசமாக நான் வரணும், வெள்ளத்தோடு வரணும், இந்த ஒர்க்கை நீங்கள் பாதியிலேயே நிறுத்திடாதீங்கப்பா, பாதியிலேயே நிறுத்திடாதீங்க. கம்ப்ளீட் யுவர் ஒர்க் இன்னி, பூர்ணமாக ஆக்கி தாங்கப்பா. டோன்ட் ஸ்டாப் யுவர் ஒர்க், லெட் யுவர் ஒர்க் பி கம்ப்ளீட், ஃபினிஷ் யுவர் ஒர்க் கம்ப்ளீட்லி இன்மி. ஏன்னா நிறைய பேர் நம்ம இந்த டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்னை விடுதலையாக்குங்க விடுதலையாக்குங்கன்னு தான் ஜெபிக்கிறோம். இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவர்.
எனக்கு போதும் இதுன்னு நம்ம அழுகுறத ஆண்டவர் கேட்குறார் இல்லையா. பட் காட் இஸ் டெல்லிங், டு யூ ரியலி வாண்ட் மீ டு டேக் யூ ஹாஃப் வே த்ரூ? நிச்சயமாகவே நான் உன்னை பாதியிலேருந்து எடுத்துட்டுமா? நான் ஃபுல்லாக உன் இருதயத்தில் வேலை செஞ்சு முடிக்கல. ஐ ஹாவன் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் யூ ஃபுல்லி. இஸ் இட் ஓகே ஃபார் மீ டு டேக் யூ அவே ஃப்ரம் திஸ் சிச்சுவேஷன், ஆர் வுட் யூ வாண்ட் தட் சிச்சுவேஷன் ஸோ ஐ கேன் கம்ப்ளீட் மை ஒர்க்? இட்ஸ் அ வெரி சீரியஸ் குவஸ்டின் காட் இஸ் ஆஸ்கிங் அஸ். நம்ம குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், நம்ம நிறைய வாட்டி ஜோம் பண்ணலாம், ஆண்டவரே இந்த பிரச்சனை போகட்டும். ஆனால் God might say, this is why I said before, God might not answer your prayer the way you want. நீங்கள் விருப்பப்படுறபடி ஆண்டவர் ஆன்சர் பண்ண மாட்டார். சில டைம் பண்ணுவார், சில டைம் இந்த மாதிரி டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள தனிமையில் உங்களை வந்து ஹீ இஸ் அலூரிங் யூ. Hosea 2:14, I will speak to her comfortingly. நான் அவளுக்கு சொல்லித்தரேன், நான் அவ கூட இருந்து நான் அவளை மாற்றுகிற நேரம் இது. ஐ எம் ட்ரான்ஸ்ஃபார்மிங் மை பீப்புள், ஐ எம் ரீபில்டிங் ஹர். இதுலேருந்து நம்ம பாதியில் போயிடக்கூடாது. லெட் த லார்ட் ஹாவ் ஹிஸ் ஃபுல் ஒர்க். அந்த சூழ்நிலை மாறலைனாலும் பரவாயில்ல, ஆண்டவரே ஐ ஆம் வில்லிங் அண்ட் சரண்டர்ட், நீங்கள் ஹாவ் யோர் வே இன் மீ, கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹாவ் யோர் வே இன் மீ லார்ட். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ரிமூவ் மீ ஃப்ரம் த டெசர்ட் till you finish your work. எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? Lord, don't take me away from the desert. Finish your work. கம்ப்ளீட்டாக முடிங்க, என்னை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக்குங்க. நான் வெளியே வரும்போது பயங்கர டிஃப்ரெண்ட்டாக நான் வரணும், உங்களோட சாயலில் நான் காணப்படணும். When we see the Psalms 1 or 2, நீங்கள் அப்படியே படிச்சுட்டே வரும்போது இட் சேஸ் ஹவு த லார்ட் வில் ரீபில் ஜாயன், அவரோட சபையை ஆண்டவர் கட்டுவார். அப்போனா அந்த அவுள் இருக்க டெசர்ட், இட்ஸ் சேயிங் இந்த ரூயின்ஸ், அதெல்லாம் ஆண்டவர் திருப்பி கட்டுவார். ஏன்னா அது அவரோட சபை. நம்ம இன்னைக்கு இருப்போம், நம்ம நாளைக்கு இருக்காமல் போயிடுவோம். வி ஆர் வீக் பட் ஹீ இஸ் ஸ்ட்ராங். ஹிஸ் ஒர்க் வில் கண்டினியூ டு ஆர் ஜென்ரேஷன் அண்ட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப்டர் அஸ். ஸோ காட் இஸ் ஆஸ்கிங் யூ அண்ட் மீ, ஐ யூ ரெடி டு கம்ப்ளீட் திஸ் டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? உன்னோட ஜபம் கேட்கப்படலைன்னா கூட என்ன விதத்தில் ஆண்டவர் கிரியேட் பண்ணுறாரு? ஹீஸ் ட்ரான்ஸ்ஃபார்மிங் அஸ். தட்ஸ் அ மிரக்கிள் தட் காட் இஸ் டூயிங் இன் ஆர் லைஃப். ஹிஸ் வேஸ் ஆர் மச் ஹையர் தென் ஆர் வேஸ். ஹிஸ் தாட்ஸ் ஆர் மச் வைஸர் தென் ஆர் தாட்ஸ். ஸோ நம்ம ஒரு ஜபத்துக்கு நம்ம கேட்குறோம், ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை மாற்றுங்க. மேபி இட்ஸ் அ கம்பெனி தட் வி ஆர் ஒர்க்கிங் ஃபார், ரொம்ப உபத்திரமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இங்கேருந்து என்னை மாற்றுங்கப்பா, ஏன் என்னை இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கலாம். But God might be telling, இவங்களெல்லாம் வச்சு தான் நான் அயன் ஷார்பன்ஸ் அயன் மாதிரி, ஐ ஆம் கோயிங் டு யூஸ் தட் டு ஷார்பன் யூ. ஐ ஆம் கோயிங் டு யூஸ் தீஸ் செட் ஆஃப் பீப்புள் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் யூ. இவங்களை வச்சு தான் நான் உங்களை மாற்றுறேன். இந்த சூழ்நிலை வச்சு தான் ஐ ஆம் அலோரிங் யூ டு த டெசர்ட். ஏன்னா இதுக்கப்புறம் காட் இஸ் கோயிங் டு க்ளோரிஃபை ஹிஸ் நேம். அவரோட மகிமை காணப்படுவோம். அவசரப்பட்டு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துலேருந்து ஆண்டவர் சொல்லாமல், தென் வி மிஸ் தட் லேர்னிங், வி மிஸ் தட் ட்ரெயினிங், வி மிஸ் தட் டிசிப்ளினிங் ஃப்ரம் த லார்ட். அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸை கட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எந்த சூழ்நிலையில் நீங்கள் என்னை வச்சுருக்கிறீங்களோ ஆண்டவரே, நீ யூ ட்ரான்ஸ்ஃபார்ம் மீ, ஹாவ் யோர் பர்ஃபெக்ட் வில் இன் மீ, பர்ஃபெக்ட் மீ லார்ட், பிகாஸ் ஹீ இஸ் கம்மிங் சூன். இன்னைக்கு என்னோட ஜெபம் ஆன்சர் ஆகலைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஆனால் உங்களோட சித்தம் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் மீ அது நடக்கட்டும், அதில் நிறுத்திடாதீங்க. திஸ் இஸ் ஹவ் த சாமிஸ்ட் இஸ் எண்டிங். ஹீ நெவர் சேஸ் காட் ஆன்சர்ட் ஹிஸ் ப்ரேயர்ஸ். அந்த சாமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹீ நெவர் சேட் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாருன்னு போட்டிருக்கு, ஹீ வில் நாட் டிஸ்பைஸ் ஆர் ப்ரேயர்ஸ்ன்னு போட்டிருக்கு, பட் ஹீ நெவர் சேட் தட் ஹீ வில் answer the prayer the way I want it to be answered. So when you are going through a difficult situation, neenga inda sangeethathai eduthu vaasikkalam. Psalms 102, cry out to God the way he's crying out. Praise God who is going to rebuild us, and then acknowledge our weakness before him. Na enakku help illa pa, enakku yaarum illa, neenga dhaan enakku belane, and end it with confidence and triumph that God is going to
to ensure that he will go through forever and ever. Namma vandittu pora makkal dhaan. Aanalum God is perfecting us, transforming us, changing us, making us to be in his presence. Nammalku reward தரத்துக்கு அந்த என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வர்றார். அவர் சாயலில் நம்ம மாற்றிக்கிட்டே கொண்டு வந்துட்டு இருக்கிறார். ஸோ டோன்ட் ஸ்டாப் எனி எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் த லார்ட். எந்தெந்த சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்மளை அந்த அதுக்குள்ளே போகணும்னு சொல்கிறாரோ வச்சிருக்கிறாரோ தனிமையில், ப்ளீஸ் ரிமெம்பர் காட் இஸ் வித் அஸ் அண்ட் ஹீ இஸ் டேக்கிங் அஸ் த்ரூ த டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டு டிரான்ஸ்ஃபார்ம் அஸ். நம்மளோட ஜப சூழ்நிலை மாறலனாலும் அவரோட சுத்தம் நித்தியத்துக்கு இருக்கும். அதை அதை சொல்லி நம்ம மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கி இருப்போம் நம்ம, நாளைக்கு இருக்க மாட்டோம். மேக் யூஸ் ஆஃப் டுடே. இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசுகிறாரோ, என்ன சேஞ்ச் பண்ணணும்னு விரும்புகிறாரோ, எங்கெங்கெல்லாம் மாற்றணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரோ அதை டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட் இட், டோன்ட் ரெசிஸ்ட் இட். அதை தடுத்து நிறுத்தாதீங்க. லெட் கோ, லெட் த லார்ட் ஹாவ் ஹிஸ் வே, லெட் த லார்ட் டிரான்ஸ்ஃபார்ம். விட்டு கொடுப்போம். ஆண்டவரோட வார்த்தையின்படி நம்ம விட்டு கொடுத்து சரண்டர் பண்ணி, லெட் த லார்ட் ஹாவ் ஹிஸ் வே, வி ஷுட் நாட் ஹாவ் ஆர் வே. அவரோட சித்தத்தின்படி செய்யும் போது, வெளியே அந்த பக்கம் வரும் போது, வி வில் பி டோட்டலி டிரான்ஸ்ஃபார்ம்டு பீப்புள். வி ஆல்சோ ஹாவ் அ பேரடைஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். நம்மளுக்குன்னு ஒரு மோட்சம் காத்துட்ருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் நம்ம அந்த டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கலாம். சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். 40 இயர்ஸில் முடிஞ்சிடாது. மேபி டில் வி டை வி மைட் பி இன் த டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் தெர் இஸ் அன் அதர் சைட். காட் இஸ் தேர் வெயிட்டிங் ஆன் தி அதர் சைட் அண்ட் ஹீ வில் ரிவார்ட் அஸ். ஸோ தைரியமாக இருப்போம். ஆண்டவரோட வார்த்தை மேலே உறுதியாக நிற்போம். ஸோ அலோன் பட் லீனிங் இன். தனியாக தான் இருக்கிறேன் இந்த பாதையில், நான் தனியாக தான் போயிட்டுருக்கேன். அண்ட் ஐ எம் லீனிங் ஆன் டு த ப்ராமிசஸ் ஆஃப் காட். ஐ எம் அஃப்ளிக்டட் but I'm trusting in the Lord. I'm trusting in the Lord because he is making me into a different vessel of honor for him and he will be glorified. How many of us will just surrender to him and say, Andavare, have your way in me. Have your way in me, Lord. Ipdin solravanga, can you just stand up in your places? And if you are going through a desert experience, neenga ore desert paadhaila thanimai ulla ore battles neenga yuddham senjittirukkeenga na, can you please stand up so that the Lord will see that he will reward us accordingly. Surrender panni namma kudupom. Let the Lord transform us. Namakkulla enna nalaa seiyano andar virumbraro adukku namma oppu kudupom. Let the Lord have his way in us. He is the potter, we are the clay. அவர் தான் நம்மளை உண்டாக்குற தேவன். அவர் எல்லாத்தையும் பாதுகாத்து வழி நடத்தி நம்மளை அந்த சைடில் ரொம்ப விக்டோரியஸாக கொண்டு வர போகிறார். ஹீ இஸ் கோயிங் டு கம், வி ஆர் கோயிங் டு பி விக்டோரியஸ். ஆண்டவர் நம்மளை மாத்திரத்துக்கு சில சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கிறார். சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் காட் நோஸ் இட். ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே, இது உங்களோட கோபம் என் மேலே இருந்ததுன்னா, ஆண்டவரே என் மேலே இறக்கமாக இருந்து கோபத்தை எடுத்து போடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, லுக் அட் மீ வித் ஃபேவர் லார்ட். ஐ வாண்ட் டு டெல் யூ லார்ட், ஐ எம் சாரி. நான் புடிவாதமாக இருந்திருக்கிறேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க. ஐ டென்ட் அலவ் யூ டு ஒர்க் இன் மீ லார்ட், ஃபர் கிவ் மீ. இது நீங்கள் செய்த காரியம்னு எனக்கு தெரியாமல் போச்சு ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. யூ ஆர் பிஹைண்ட் ஆல் ஆஃப் திஸ் லார்ட், ஐ டென்ட் நோ தட். உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு கேட்கலாமா? லார்ட் காட் ஆல் மைட்டி, வி கம் பிஃபோர் யூ லார்ட். ஆண்டவரே, நீங்கள் பார்க்குறீங்கப்பா, நானும் நிற்கிறேன் ஆண்டவரே. இந்த டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாதர் இஸ் வெரி டிஃபிகல்ட் லார்ட். இந்த சாமஸ் ஜெபிச்சது மாதிரி ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே கண்ணீரோடு உங்களை பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்ட்டு நாங்கள் கேட்குறோம்ப்பா. வி ஆர் க்ரைங் அவுட் டு யூ லார்ட், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டவரே, நீர் நித்தியத்துக்கு நித்தியமாக இருக்கிற தேவனாக இருக்கிற, யோர் ஒர்க் இஸ் பர்ஃபெக்ட் லார்ட் அண்ட் ஆல் யோர் வேஸ் ஆர் ஜஸ்ட். இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த சூழ்நிலையில் நீங்களுக்கு எங்களை என்ன மாதிரியெல்லாம் மாற்றணும்னு விரும்புகிறீங்களோ ஆண்டவரே, அதுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆனால் நடுவில் மட்டும் நிறுத்திடாதீங்கப்பா. கம்ப்ளீட்டாக ஆண்டவரே, கம்ப்ளீட் யோர் ஒர்க் இன் அஸ் லார்ட், கம்ப்ளீட் யோர் ஒர்க் இன் அஸ் ஃபாதர். வி சரண்டர் டு யூ. நாங்கள்லாம் நின்றுட்டு இருக்கிறோம்ப்பா. We want to tell you, Andavare, complete your work in us.
Hosea 2:14 la sonnadha padi andavare speak comfortingly to us lord lord engalukku nyabath kondu vaanga andavare ungaloda vaakku thattangal ella adhula uridhiya nikka andavar kirubai seyengappa help us to come transformed help us to come out full of faith lord help us to come out refined o master help us to come out full of your glory displaying your glory and splendor engle thirupi kattunga andavare odenji poi irukrom pa odenji poi irukrom pa engle thirupi kattunga andavare adukku naanga oppu kudukrom we give ourselves to you to be rebuilt to be restored back again engloda odenji pona irudhiya ungalku theriyum pa engloda odenji pona vaalka ungalku munnadi irukku pa neenga mattum dhaan idha seri seiya mudiyum only you can set it right but have your way in us lord thank you jesus sing man eda kovarunchina andavare please lord have mercy jesus remove your anger from us look at us with love and compassion lord I was angry with you for a brief moment but with everlasting kindness I will have mercy on you கிருபையுள்ள தேவனே உம்மிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் மாற்ற வல்லமை உள்ளவர் ஆனால் எங்களை மாற்றிக்கொண்டே வந்துட்டுருக்கீங்க அது எவ்வளோ பெரிய ஒரு மிரக்கல் ஆண்டவரே What a big miracle it is that you are working in our lives to change us, to transform us. இந்த மிரக்கல் எங்கள் வாழ்க்கையில் முழுதாக ஆகட்டும் ஆண்டவரே Yes, Lord. Shall we sing this song, Have Thine Own Way? Just surrender to the Lord. Enna soolnilaiyila nama irukromo adha aandavar kitta oppu koduthu. Aandavare, come Lord. Have your way in us. Have thine own way, Lord. Have thine own way. Thou art the potter. I am the clay. எல்லாம் பார்க்காதவங்க
May the Christ Almighty, God Almighty, the living God, live in us, move in us, have your complete work in us, till we see you face to face, Lord. Yesuvin naamathil jabikkirom pidave. Amen. Amen. Amen.